அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வரவும் சிகரம் தொடுவோம். வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு அமைகிற சூழல்கள், த அட்மாஸ்பியர், ஒரு சர்டன் சிச்சுவேஷன், அது வந்து நாம் சமாதானமாக இருக்கிறதுக்கோ, சந்தோஷமாக இருக்கிறதுக்கோ, இல்லைனா நல்ல உற்சாகமாக இருக்கிறதுக்கோ, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கோ வாய்ப்பாயிராது. வாழ்க்கையில் சில நேரத்தில் தோல்விகள் நிறைந்த சூழல் இருக்கும், ஏமாற்றங்கள் நிறைந்த சூழல் இருக்கும், வருத்தம் நிறைந்த சூழல் இருக்கும், துக்க சூழல் இருக்கும், இல்லைண்டா ஒரு மனசுக்கு வருத்தத்தை தருகிற சூழல், விருப்பு சூழல், இப்படி நிறைய சூழல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சேட்டன் சிச்சுவேஷனில் நம்ம வாழ்கிற வேளையில் நாம் மனசை வந்து ரொம்ப கரெக்டாக வைக்கணுங்கிறது கஷ்டம், முடியாது. ஏன்னா மனிதன் ஒரு சூழ்நிலை கைதின்னு சொல்லுவாங்க. சூழல்களினுடைய அடிப்படையில் அவன் செயல்படுவதற்கான ஒரு தன்மை உள்ளவன். அதனால் எனக்கு எந்த சூழல் இருந்தால் என்ன, நான் சந்தோஷமாக இருப்பேன். என்ன தோல்வி இருந்தால் என்ன, என்ன ஏமாற்றம் இருந்தால் என்ன, என்ன பிரச்சனை இருந்தால் என்ன, ஐ வில் பி வெரி ஹாப்பி, ஐ வில் ரிஜாய்ஸ், அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது ஒரு நடிப்பு வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை சூழல் நான் சந்தோஷமாக இருக்கத்தக்கதல்ல, சமாதானமாக இருக்கத்தக்கதல்ல, உற்சாகமாக இருக்கத்தக்கதல்ல, மகிழ்ச்சியாக இருக்கத்தக்கதல்ல. அப்போ என்ன பண்ணுறது, அப்படியே துக்கித்து சோர்ந்து போய் எங்கேயா ஒரு மூலையில் உட்காந்துக்கலாமா? இல்லை, அப்படி வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் வீணாக்கி விடுவோம், மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை பாரமாக்கி விடுவோம். என்ன பண்ணணும்னா, சில நேரம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆண்டவர் இந்த சூழலை மாற்றணும்னு சொல்கிறோம். இந்த மன வருத்தத்துக்குரிய, துக்கத்துக்குரிய, ஏமாற்றத்துக்குரிய, தோல்விக்குரிய சூழலை மாற்றமிட்டு ஜெபிக்கிறோம். சில நேரத்தில் ஏன் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழலை அனுமதித்தரும் சொல்லணும். லைஃப்பில் வந்து இந்த உலகத்தில் சில நேரங்களில் சூழ்நிலைகள் இம்மிடியட்டாக மாறாது, மாறும். ஆனால் நம்ம நினைத்த உடனே மாறிடும் அப்படி சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம், அது வரைக்கும் என்ன பண்ணுறது, இந்த சூழலை எதிர்மறையான இந்த சூழலுக்கு நடுவில் நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய இருதயத்தை நாம் எங்கே கொண்டு போகணும்னா, தேவ பிரசன்னத்துக்கு கொண்டு போகணும். தேவ பிரசன்ன சூழல் இதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில், அந்த காட்ஸ் பிரசன்ஸ், அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர்களை கொண்டு போகணும். அதற்கு உதவி செய்கிறது தான் ஜெபம். ஆண்டவருடைய சமூகத்தில் போயிட்டு நம்முடைய சூழல்களை ஆண்டவர்கிட்ட சொல்லி, நம்முடைய மனநிலையை ஆண்டவர்கிட்ட சொல்லி நாம் ஜெபம் பண்ணுகிற பொழுது, எதிர்மறையான சூழல்களிலும் நம்ம மனதுக்குள்ளே ஆண்டவர் ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம், ஒரு உத்வேகம், இவைகளே ஆண்டவர் நிச்சயமாக தருவார். எப்பொழுது நடக்கும், ஏதோ கடமைக்காக ஜெபம் பண்ணுறதில்ல, இல்லை நம்ம கடமைக்காக பாட்டு பாடிட்டு இருக்கிறதில்ல, சீரியஸாக நம்முடைய மைண்டை வந்து ஆண்டவருக்கு நாம் வந்து ப்ரெசன்ட் பண்ணணும், ரிஃப்ளெக்ட் பண்ணணும், போர் அவுட் பண்ணணும். அப்படின்னு அர்த்தம், ஆக்சுவலி வாட் வி ஃபீல் அதை ஆண்டவர்கிட்ட அப்படியே சொல்லணும். ஆண்டவர் எல்லாம் தெரியும், ஆனால் நாம் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் நமக்குள்ளாக அந்த பிரசன்னத்தின் மூலமாக ஒரு சமாதானத்தை தருவார். சங்கீதம் 62:8 நீங்கள் வாசித்தீங்கன்னா தாவீதுனுடைய அனுபவம் அது. ஜனங்களே, எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது அதாவது எக்காலம் அவருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். பார்த்தீங்கன்னா அப்போ இதுதான் அந்த ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட். எந்த ஒரு சூழலும் நம்முடைய ஆத்மாவை தேவ பிரசன்னத்துக்குள்ளே கொண்டு போகணும், அதற்கு தான் ஜெபம் உதவி பண்ணணும். அதைத்தாரும் இதைத்தாரும் அப்படி செய்யும் இப்படி செய்யணும் நம்ம இப்படியே கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதில்ல, டிக்டேட் பண்ணுற மாதிரி இல்லை. நாம் வந்து நம்ம ரியல் சுச்சுவேஷன் சொல்லுவோம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை சூழல்கள் உடனடியாக மாறுவதில்லை. எனவே மாறாத சூழல் நடுவிலும் நம்முடைய இருதயத்தை சமாதானப்படுத்துகிற, சந்தோஷப்படுத்துகிற, தைரியப்படுத்துகிற, ஊக்குவிக்கிற, உற்சாகப்படுத்துகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிற அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நம்ம போகணும். இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுகள் அனுபவிக்க செல்வதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்துக்கு சென்றது. அங்கு போய் தன்னுடைய மனதிலிருந்து எல்லாவற்றையும் அவர் சொன்ன பொழுது, அங்கு அவர் வந்து உலகம் தர முடியாத ஒரு பெரிய டிவைன், ஒரு சமாதான டிவைன் பீஸ் அவர் பெற்றுக்கொள்ள முடியும். அவ்விதமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். சூழல்களை கடந்து வாழுங்கள். எந்த சூழலிலும் உங்கள் ஆத்மாவை கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு கொண்டு செல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ உதவி செய்வார். சாம்சன் பால் எழுதிய 2022 ஆண்டிற்கான தினசரி ஞான நூல்கள் தினமும் உம் கிருபையால், டெய்லி பை யுவர் கிரேஸ், தேவனுடைய தெளிவான வழி நடத்துதல்களை தினமும் புத்தம்புது சிந்தனைகளோடு வழங்கும் தியான நூல், பல்லாயிரங்கள் படித்து பயனடைகின்றனர், நீங்களும் பயனடையுங்கள். உங்கள் பிரதிக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் வாலிபர்கள் மற்றும் சிறு பிள்ளைகளுக்கான தினசரி தியான நூல்களும் உண்டு. தொடர்பு முகவரி 126 முத்தையா முதலியார் ஸ்ட்ரீட், பாண்டிச்சேரி, jeevanirodai@gmail.com. மற்றும் எங்களுடைய ஜீவன் இரோடை வெப்சைட் மூலமாகவும் எங்களுடைய புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.